ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கூல்ஹோம் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் பிரெட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முஸ்லீம் மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் போனால் இந்த அல்வா இல்லாமல் இருக்காதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே டேஸ்ட்லேயும் அதே டெக்ஸ்சர்லேயும் இந்த அல்வாவை எப்படி வீட்டிலேயே ஈஸியாக செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இன்னைக்கு கேரளா பெஸ்ட் கமெண்டர்ஸ்னு பார்த்துடலாம். ஆதிகா அசீம் அப்படிங்கிறவங்க கடல்பாசி புட்டிங்க்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஓகே கலாட்டாஸ் அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே செய்யக்கூடிய பீட்சா ரெசிபிக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை ஹைலைட் பண்ணுறேன். இந்த ரெண்டு வீடியோ லிங்க்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு நான் வந்து ஸ்வீட் பிரெட் ஒரு 6 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கீங்க. ஸ்வீட் ப்ரெட்டை தான் செய்யணும், கோதுமை ப்ரெட்டில் செஞ்சால் நல்லா இருக்காது. ஏன்னா ஸ்வீட் அப்படிங்கிறதுனால ஸ்வீட் ப்ரெட்டில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதோடய ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. பாருங்கள், இது மாதிரி நல்லா இந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன பீசஸாக போட்டக்கூடாது, ஓரளவுக்கு பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஓரளவுக்கு பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸுமே பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் துண்டுகளை பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒவ்வொரு பிரெட் துண்டுகளையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க, ஏன்னா பிரெட் துண்டுகள் அப்படிங்கிறனால சீக்கிரமாகவே கரிஞ்சிரும். முக்கியமானதே இது தாங்க, ரொம்ப வந்து நம்ம செவக்க பொறிச்சு எடுத்துக்கூடாது, கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். ரொம்ப கரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஹல்வாவில் இந்த டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் இறங்கிரும். ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் மட்டும் பக்கத்தில் நின்று திருப்பி போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும். இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தனமே நம்ம பிரெட் துண்டுகளை ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் எல்லா பிரெட் துண்டுகளையுமே பொறிச்சு எடுத்துட்டேன். இது மாதிரி ஈவனாக செவக்க ஒரே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும். இப்போ ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நம்ம வந்து பிரெட் துண்டுகள் எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் நெய்யில் கூட பொறிச்சு எடுத்துக்கலாம். அப்படி செய்கிறதுனால உங்களுக்கு ஹல்வாவுக்கு இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பாதாமும் முந்திரியும் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக செவந்து வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இது கூடவே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம், பிஸ்தா, கிஸ்மிஸ் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா இதை வந்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து சரியாக உங்களுக்கு 100 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இது கூடவே அதில் 2 மடங்கு தண்ணீர் சேர்த்துக்கணும். 100 கிராம் சர்க்கரைக்கு 200 ml அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். கம்பிப்பதம் வரணுங்கிற அவசியமில்ல, நல்லா கொதிச்சு வந்தால் போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நான் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 2 ஏலக்காயை தள்ளிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்க்கலாம், ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இது மாதிரி சர்க்கரை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருந்த பிரெட் பீசஸை சேர்த்துடணும். பிரெட் துண்டுகள் அப்படியே சேர்க்குறதை விட இது மாதிரி பொறிச்சிட்டு சேர்த்திங்கன்னா தான் ஹல்வாக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு இந்த பிரெட் பீசஸ் நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இருக்கட்டும், நம்ம சேர்த்த பிரெட் துண்டுகள் வந்து சர்க்கரைப்பாக உறிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ வந்து ஒரு கரண்டியோ இல்லை மத்துக்கட்டையோ வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வந்தனா உங்களால் ஈஸியாக மேஷ் பண்ணி எடுத்துக்க முடியும். கல்யாண வீடுகளில் பிரெட் அல்வா பார்த்தீங்கன்னா பொறிச்சிட்டு நான் செய்கிற மாதிரி தான் செய்வாங்க. சிலர் வந்து பொறிக்காமல் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு செய்வீங்க, அப்போ இந்த அளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு வராது. நான் பிரெட் துண்டுகளை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டீங்க. இந்த ஹல்வா செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான நெய் தான் தேவைப்படும். ஏன்னா நம்ம பிரெட் துண்டுகள் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, ஹல்வா வந்து கரெக்டான பக்குவம் வரப்போ எண்ணெய் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த 1 டீஸ்பூன் நெய்யே போதுமான அளவாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா திகட்டுற மாதிரி போயிடும். இந்த ஹல்வாக்கு ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். கல்யாண வீடுகளில் கண்டிப்பாக இந்த இன்க்ரீடியன்ட் சேர்ப்பாங்கங்க. இதுக்கு பதிலாக சில சமயம் கோயா சேர்ப்பாங்க, அதாவது பால்கோவா சேர்ப்பாங்க. ஒருவேளை நீங்கள் பால்கோவா சேர்க்க போகிறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு சேர்த்த பால் பவுடர் நல்லா ஹல்வாவோட மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ இது கண்டிப்பாக சேர்க்கணுங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ஹல்வாவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். ஒன்று பால் பவுடர் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி பால்கோவா சேர்த்துக்கோங்க, எதனாலும் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ளேமு சிம்மரில் தாங்க வச்சுருக்கேன். அல்வா வந்து கரெக்டான பக்குவம் வந்துருச்சு, சுற்றியில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ இதில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாதாமி முந்திரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க, அல்வா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேங்க. முஸ்லீம் வீடு கல்யாணங்களில் செய்கிற மாதிரி நல்ல சூப்பரான டேஸ்டியான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொல்கிற இதே டிப்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக அதே டேஸ்ட்லேயே டெக்ஸ்சர்லேயே நீங்கள் இந்த அல்வா வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. என்னை விட்டிங்கன்னா இந்த முழு போலையுமே நான் காலி பண்ணிடுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய மெயில் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க தாராளமாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இது மாதிரி புது புது வீடியோஸில் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ரமதான் விஷஸ்.